வெல்கம் டு லைட்ஸ் ஆன். ஸ்காட்லாண்டில் ஒரு விவசாயி அவரோட பையன் அவரோட ஒய்ஃப் கூட ஒரு நிலத்தை லீஸ்க்கு எடுத்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தார். அதில் வர கொஞ்சம் வருமானத்தால் அவங்க ஃபேமிலியால் சாப்பிட மட்டும் தான் முடிச்சே தவிர அந்த பையனை படிக்க வைக்க முடியல. ஒரு நாள் அவரோட நிலத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. இவரும் போய் பார்த்தப்போ ஒரு கிணறுல கால் தவறு ஒரு பையன் விழுந்து தத்தளிச்சுட்டு இருந்தான். அவனோட கழுத்து வரைக்கும் தண்ணி. இவரும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த பையனை காப்பாற்றி அவனுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் எய்டை பண்ணி அவனை சாப்பிட வச்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. மறுநாள் இவரை காப்பாத்தின பையன் அவங்க அப்பாவோட இந்த ஃபார்மர் வீட்டுக்கு வந்திருந்தான். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அவங்க அப்பா பக்கத்து ஊரோட ஜமீன் அப்படிங்கிறது. அந்த ஜமீன் இந்த விவசாயிட்ட, ரொம்ப நன்றி என்னோட பையனை காப்பாத்தினதுக்கு. எனக்கு இருக்கிறதோ ஒரே பையன், அவனை காப்பாத்திருக்கீங்க, உங்களுக்கு நான் ஏதாச்சும் பெருசா பண்ணணும் அப்படின்னு ஒரு பேக் நிறைய பணமும் இன்னொரு பேக் நிறைய கோல்டும் கொடுத்தாரு. அதை வாங்க மறுத்த விவசாயி, நான் இதெல்லாம் எதிர்பார்த்து உங்க பையனை காப்பாத்தல அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த ஜமீன், நீங்க ஏதாச்சும் வாங்கிக்கலன்னு என்னோட மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும், கண்டிப்பா உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த விவசாயியோட பையன் வீட்டுக்குள்ள வந்தான். அவனை பார்த்த ஜமீன், நீ என்னப்பா இந்த டைம்ல ஸ்கூலுக்கு போகாம வீட்டுல இருக்க, என்ன பண்ற அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பையன், நான் ஸ்கூலுக்கு எல்லாம் போகல, எங்க அப்பாவுக்கு வயல ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னான். நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட அந்த ஜமீன், உங்க பையனுக்கு இந்த உலகத்திலே உள்ள பெஸ்ட் எஜுகேஷனை நான் கொடுக்குறேன், இதை நீங்க தட்டவே முடியாதுன்னு சொன்னாரு. வேற வழி இல்லாம விவசாயியும் ஒத்துக்கிட்டாரு. அவர் சொன்ன மாதிரியே யூரோப்லேயே பெஸ்ட் ஸ்கூல்லையும் பெஸ்ட் யூனிவர்சிட்டிலையும் அந்த பையனை படிக்க வச்சார். அந்த பையனும் சும்மா சொல்லக்கூடாது, தன்னோட ஃபுல் எஃபர்ட்டும் போட்டு படித்து பிற்காலத்தில் பெரிய சயின்டிஸ்டே ஆயிட்டான். அந்த பையன் தான் சர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். அவர் கண்டுபிடிச்சதான் நிமோனியா அப்படிங்கிற அந்த காலத்தில் ஆட்டி படித்த ஒரு கொடிய நோய்க்கு தடுப்பூசி. அந்த தடுப்பூசியோட பேர் தான் பென்சிலின். நம்மளை நிறைய பேர் சின்ன வயசில் படிச்சிருப்போம், சர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் இன்வென்டட் பென்சிலின் அப்படின்னு. இந்த கதையோட பெரிய ட்விஸ்டே இனிமேல் தான். பிற்காலத்தில் அந்த ஜமீனோட பையன் நிமோனியா நோயால் ரொம்ப கஷ்டப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்தப்போ சார் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் கண்டுபிடிச்ச பென்சிலின் அவரை காப்பாத்துச்சு. நம்மள நிறைய பேருக்கு கர்மாவோட ப்ராப்பர் டெஃபினிஷன் தெரியாது. இந்த கதையை கொஞ்சம் நல்லா கவனிச்சீங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த விவசாயி பண்ண உதவி, அதுக்கு கைமாற ஜமீன் சார் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்க படிக்க வச்சது, அதோட ரிசல்ட்டா அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் கண்டுபிடிச்ச பென்சிலினால அந்த ஜமீனோட பையனோட நோய் குணமாகினது. நண்பர்களே, கர்மாங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். இங்கிலீஷ்ல ஒரு ப்ராபர்ப் இருக்கு, வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். அதாவது எது நம்மகிட்ட இருந்து போகுதோ அதே நமக்கு ரெண்டு மடங்கா திரும்ப வரும். ஸோ எதையும் பெருசா யோசிக்காம நம்மளால முடிஞ்ச நல்லதை நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருங்க, அது நமக்கு பல மடங்கா திரும்ப வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.